ஆமாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக சித்தா வந்தது ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி சித்தா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதில் உனக்கு தான் ஒரு பாட்டு அவரோட பண்ணியிருந்தேன். அவர் அதுதான் முதல் வாய்ப்பு எனக்கு கொடுத்தவர். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ட்ராவல் இருக்குது. நான் அவரோட முத முதல்ல தியேட்டரில் போய் பார்த்த படம் ஜிகிர்தண்டா. அவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸில் திரும்ப நானே ஒர்க் பண்ணுவேன்றதை நான் நினச்சி பார்த்ததில் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப அழுத்தமான முக்கியமான சாங்ஸ் இன்னும் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நன்றி. மிஸ்ஸுன்னெலாம் பார்க்குறது இல்லைங்க. நம்ம ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சி அவங்களோட ஒர்க் பண்ணும்போது அவங்களோட எல்லா படமே நம்ம படமாக தான் பார்ப்போம். ஸோ அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, பாட்டு நல்லா வந்திருக்கு, அது ஹாப்பி அவ்வளோதான். இல்லைங்க, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது படம். நான் இன்னும் இது வரைக்கும் எழுதலை, அது தெரியல. இன்னும் இப்போ தான், இல்லை தெரியாது, எனக்கே தெரியாது, இப்போ தான் ஆரம்பிச்சு. பெரிய சர்ச்சையெல்லாம் ஏற்படுத்துச்சு. ஸோ ஒரு டைலாக் ரைட்டராகட்டும், ஒரு விஜய் சாரோட ஃபிலிமாக உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? இல்லைங்க, நான் அந்த கதையை ஒரு விதமாக பார்க்குறேன். அந்த கதையோட அழுத்தத்துக்கு அது தேவைப்பட்டிருக்குன்னு அவங்க நினச்சாங்களோ தெரியும். ஏன்னா கதையை தெரியாமல் எதுக்காக அதை வச்சாங்கன்னு தெரியாமல் நான் கமெண்ட் பண்ணுறது சரியாக இருக்காது. ஒரு ரைட்டராக பார்க்கும்போது இதுதான் இந்த கதைன்னு எனக்கு தோணுது, அதுக்காக அது வைக்கப்பட்டிருக்குன்னு தோணுது. இந்த படம் வந்த அப்புறம் தான் என்னால் அதை பற்றி தெளிவாக பேச முடியும்னு நினைக்கிறேன். திரைப்படத்தில் இந்த மாதிரி அந்த ஆபாச வார்த்தைகள் இருந்தபோது ஒரு விஜய் சார் படம் குறிப்பிட்டு விஜய் சார் படத்தில் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைலாம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன வருது? இல்லை இது உண்மையால சமூக அக்கறை அப்படின்றத ஒரு காரணத்தால் பண்ணுறாங்களா, இல்லை விஜய் சாரை பற்றி திட்டி ஆப்போசிட்டாக பேசினா இதில் வந்து ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு? நீங்களே நிறைய கேள்விகள் கேட்குறீங்க, நீங்களே அதுக்கான பதிலும் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ நான் தனியாக பேசுறது என்ன இருக்குன்னு தெரில. பதில் சொல்கிறதுக்குமே நீங்களே அதுக்கான பதில் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ லியோ பொறுத்த வரைக்கும் படம் வந்ததுக்கப்புறம் தான் அது அது அதுக்கான தேவை அவங்களுக்கு இருந்ததுங்கிறது புரியும். லோகேஷே வந்து சொல்லிட்டாரு, அது வந்து விஜய் சார் மேலே நீங்கள் அதை போட முடியாது, நான் தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா நான் அவரை கம்பல் பண்ணி அந்த இடத்துல எனக்கு அந்த அழுத்தம் தேவைப்பட்டது, நான் கேட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, அவர் படத்துக்கு மட்டும் இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் கிளம்புறது இல்லைங்க. அவர் ஒருத்தர் பெரிய உயரத்துக்கு போகும்போது அட்டென்ஷன் நிறையா இருக்கும்ல அவங்க மேலே, அவங்க மேலே பார்வைகள் அதிகமாக இருக்கும். அதனால் எல்லாமே அதிகமாக டபுள் எக்ஸ் மாதிரி தான் தெரியும் எல்லாமே. அதனால் அது இயல்பு தானே, அவர் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கார் இன்னைக்கு. ஆப்வியஸ் இல்லைங்க, தெரியல, இப்போ தானே படம் ஆரம்பிக்குது, அதனால் நான் இது வரைக்கும் எழுதலை.